டேஸ்ட் தி டெய்லி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/10/2024 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். ஒரு குறள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பிரி. ஒருத்தர் தான் எண்ணியது போலவே நடத்தி முடிப்பார், எப்போது அதில் திண்ணியராக உறுதியாக இருந்தார். ஏனென்றால் பலர் உறுதியாக தொடர்ந்து இருப்பது இல்லை, முடிவதில்லை. பலர் ஆரம்பத்தில் காட்டும் வேகத்தை அடுத்து வரும் நாட்களில் காட்டுவது கிடையாது. அப்படி காட்டினால் வெற்றி பெறுவார்கள். அப்படி காட்டுவதற்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். சரி, அது எப்படி, அதை பார்ப்போம். குரு புதன் ஏழாம் வீட்டின் அதிபதி, மூவரும் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் இருக்க, உங்களுக்கு இந்த வீடு அந்த வீடு இந்த ஆதிபத்தியம் எதையும் சொல்லவில்லை. நீங்கள் கவனிக்க வேண்டும், புதனும் குருவும் ஏழாம் வீட்டு அதிபதியும் மூவரும் இணைந்து கேந்திர திரிகோணங்களில், 4, 7, 10, 5, 9 4, 7, 10 கேந்திரம், 5, 9 திரிகோணம், இந்த இடங்களில் இருந்து இரண்டாம் வீட்டை, லக்னத்தை பாவர்கள் பாராது சுபர்கள் பார்த்தால் இது நடக்கும். எது நடக்கும், என்ன முடிவு எடுத்தார்களோ அது வெற்றி பெறும் வரை அந்த முடிவிலிருந்து மாற்றம் இருக்காது. ஆரம்பிக்கும்போது என்ன வேகத்தில் ஆரம்பித்தார்களோ அதே வேகம் கடைசி வரை இருக்கும். இதுதான் அந்த உயர்ந்த பண்பு. இப்பொழுது அதற்குண்டான விளக்கம் பார்ப்போம். புதன் புத்திசாலித்தனம், குரு ஒழுக்கம், செவ்வாய் உறுதி, இவர்கள் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் இருக்க, தினமும் சூரியன் உதித்தால் கூட புதிய சூரியனாகத்தான் தெரிகிறான். அதேபோல் ஒவ்வொரு நாளும் இவர்கள் விரும்பும் செயல் அன்று பூத்த மலர் போல் இவர்கள் உள்ளத்தில் இருக்கும். இதுதான் உண்மை. ஆக எப்போதும் அதே உறுதியாக இருப்பதற்கு புதன் குரு செவ்வாய் கேந்திர திரிகோணங்களில் இருக்க வேண்டும். இருந்தால் போதுமா? பாவர்கள் பாராது இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். பார்த்தால் போயிடுச்சு. சூரிய ஒளி மேகம் மறைத்தால் சூரிய ஒளி குறைந்துவிடும். எனவே அந்த மறைப்பு கூடாது, கெட்டவர்களுடைய பார்வை கூடாது. லக்னத்தையும் இரண்டாம் இடத்தையும் பாவர்கள் பார்க்கக்கூடாது. ஏன்? லக்னம் என்பது இவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி புகழ் இன்பம் சொல்லுவது. இரண்டாம் இடம் பணத்தை, வாக்கு, கல்வி, இது எதற்கு, புத்திக்கு. இந்த புத்தி நாளாக நாளாக தேய்ந்து குறைந்து மாறுபட்டு போய்விடக்கூடாது. எனவே இந்த லக்னத்தையும் இரண்டாம் இடத்தையும் சுபர்கள் தான் பார்க்க வேண்டும், பாவர்கள் பார்க்கக்கூடாது. இப்படி இருந்தால் எடுத்த காரியத்தை அதே நிலையுடன் வெற்றி பெறும் வரை இருந்து வெற்றி பெறுவான்.
அன்பர்களே, இன்று அறிய வேண்டிய ஒரு சூத்திரத்தை பார்த்தோம். நம் வாழ்க்கை பயன்மிக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திண்ணியராக இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி செயல்கள் அனைத்தும் இன்றைய நன்மையை கருத்தில் கொண்டு அல்ல, நாளைய நன்மைக்காக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று முழுமையும் உங்கள் பேச்சு லாபத்தை கருதி மட்டும்தான் இருக்கும். அனாவசியமான பேச்சு எதுவும் இருக்காது. காரியத்தில் இன்று நீங்கள் கண்ணாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எதை செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, ஒரு தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். எதை செய்வது, எதை விடுப்பது என்பதில் ஒரு தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையில் செயல்பட்டு அதிகப்படியான நன்மையை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, பாராட்டு பெறும் நாள். ஒரு நல்ல மதிப்பினை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலை எல்லோராலும் பாராட்டப்படும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது லட்சிய பணியில் இடையூறுகள் அதிகம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றுவீர்கள். உங்கள் லட்சிய உணர்வு பாராட்டுக்கு உரியது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு தவிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். நல்லது நடக்கும் 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 என்று 99% உங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஒன்று கடைசி நேரத்தில் கை விரித்தால் எப்படி இருக்கும், அந்த நிலையை இன்று நீங்கள் காண்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, பதவி உயர்வு பட்டம் விருது உண்டு. இன்றைய தினம் உங்களது திறமை மெச்சப்படும். நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி மிக மிக கடுமையான முயற்சி. இந்த முயற்சியால் ஏற்படும் பலன், உங்களை வருத்தி கொண்டிருந்த ஒரு கஷ்டம் நீங்குவது. நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, தேவையானது என்று நினைத்து
நீங்கள் பேசும் ஒரு பேச்சு தேவையற்ற பேச்சாக அவர்களுக்கு பட்டு அதனால் ஒரு சில கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் நாளாக காட்டுகிறது. எனவே பேச்சில் கவனம். மீன ராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம், அதுவும் சாதாரண விருப்பம் அல்ல, பல நாட்களாக நீரு பூத்த நெருப்பு போல் உள்ளத்தில் இருந்த ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இன்று நிறைவேறும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.